கிட்ஸ், வெல்கம் டு ஐஷு டேல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பேரு ஹவ் பின்கனு சேவ்ட் ஹர் எக்ஸ். ஒரு ஊர்ல பின்கனு அப்படிங்கிற ஒரு பறவை இருந்துச்சான். ஸோ ஒரு கவுஹர்டு தான் இந்த பறவை, பஃபலோ, எல்லா அனிமல்ஸையும் பார்த்துட்டு வந்து பார்த்துக்கிட்டானா. ஸோ ஒரு நாள் இந்த பேர்டு முட்டை போட்டுச்சான். இந்த பேர்டு என்ன பண்ணுச்சு, சரி நம்ம எல்லா இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால நம்ம வந்து போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி இது போய் சாப்பாடு எடுக்கிறதுக்கு போச்சான் காட்டுக்குள்ள. அது திருப்பி வரும்போது பார்த்தா அவங்களோட முட்டையே காணுமா. கீழே பார்த்தா எல்லாம் நசுங்கி கிடந்துதான். அப்போ ஒரு அந்த வழியிலேயே பஃபலோ போயிட்டு இருந்துச்சான். அப்ப இந்த கோபமான பறவை போய் கேடிச்சான், ஏ பஃபலோ, நீ என்னோட முட்டையை மிதிச்ச அப்படின்னு கேடிச்சான். உடனே இந்த பஃபலோ சொன்னச்சான், தெரியலையே அப்படின்னு சொன்னச்சான். இந்த பறவை அந்த பஃபலோட காலை பார்த்துச்சான். பார்த்தா அது மிதிச்சதோட அச்சா அப்படியே அதுல தெரிஞ்சிச்சா. உடனே இந்த பறவை கேடிச்சு, நீயா இந்த காட்டு பக்கம் வந்த, உடனே அந்த கவுஹர்ட் பாத்துக்கலையா, நீயா அங்க இருக்காம இங்க வந்த, அங்க எவ்வளவு புல்லு இருக்கு நீ சாப்பிடலாம்ல அப்படின்னு இந்த பறவை ரொம்ப கோபமா கேட்டுச்சான். அப்பதான் இந்த பஃபலோ சொன்னிச்சான், அங்கதான் இருந்திருக்கணும், ஆனா இந்த கவுஹர்ட் எனக்கு சாப்பாடே கொடுக்கல. இந்த பேர்ட் கேடிச்சு, ஏன் உனக்கு சாப்பாடு கொடுக்கல, எல்லா அனிமல்ஸுக்கும் அவன் தானே சாப்பாடு கொடுக்கறான் அப்படின்னு இந்த பேர்ட் கேடிச்சான். உடனே பஃபலோ சொன்னிச்சான், ஆமா, ஆனா எனக்கு அவன் ஏன் எனக்கு சாப்பாடு கொடுக்கலங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு இந்த பஃபலோ ரிப்ளை பண்ணுதான். ஸோ கவுஹர்ட்னா ஒன்றும் இல்லை, யார் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்களோ அவங்களதான் நம்ம கவுஹர்டுன்னு சொல்றோம். ஸோ இந்த பேர்ட் உடனே கவுஹர்ட் கிட்ட போய் கேக்குதான், கவுஹர்ட் நீ ஏன் இந்த பஃபலோவுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு கேட்டுச்சான். உடனே இந்த கவுஹர்ட் ரொம்ப சோகமா சொன்னானா, சாப்பாடு கொடுப்பேன், ஆனா எல்லா செடிங்களும் ப்ரௌன் ஆயிடுச்சு, ப்ரௌனா நான் அந்த மாதிரி ப்ரௌன் லீவ்ஸே அதுக்கு கொடுக்க முடியும், நான் நல்லா கிரீனான லீவ்ஸை தானே கொடுக்க முடியும் அப்படின்னு இவன் கேட்டானா சோகமா. இந்த பறவைக்கும் ஓ அப்படியா, ஓகே. உடனே இந்த கிராஸ் கிட்ட போய் இந்த பறவை கெடிச்சா, ஏய் கிராஸ், நீ ஏன் ப்ரௌன் கலர்ல ப்ரௌன் கலர்ல மாறுற, ஏன் கிரீன் கலராகவே இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு இது கேட்டுச்சான். உடனே இந்த கிராஸ் எல்லாம் சொன்னிச்சான், எங்களுக்கு தண்ணி கிடைக்கணும்ல, தண்ணி கிடைச்சாதானே நாங்கள்லாம் நல்லா பெருசாக வளருவோம், தண்ணி கிடைக்காட்டி நாங்கள் எல்லாரும் காஞ்சு போயிடுவோமே அப்படின்னு இவன் ரொம்ப சோகமாக சொன்னிச்சான். ஸோ அப்போ என்னாச்சு, த பேர்ட் லார்ட் இந்திரன், யாரு மழை கொடுப்பாங்களோ லார்ட் இந்திரன் கிட்ட போய் வேண்டிக்கிச்சான். அப்ப லார்ட் இந்திரனும் முன்னாடி வந்தாரா. லார்ட் இந்திரன் சொன்னாரு, கேட்டாரு, உனக்கு என்ன வேணும், நீயா இப்ப என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்டாரு. இந்த பறவை சொன்னிச்சான், நான் ஏன் கூப்பிட்டேனா, இந்த பஃபலோ என் முட்டையை மிதிச்சுச்சா, அப்ப நான் இந்த பஃபலோ கிட்ட கேட்டேன் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் இந்த பறவை இந்த லார்ட் இந்திரன் கிட்ட சொன்னிச்சான். உடனே லார்ட் இந்திரன் யோசிச்சாராம், நான் மழை கொடுப்பேன், ஆனா தவளை எங்க அதுக்கு கத்தணும்ல, கிராக் கிராக்னு அதுங்க கத்தினாதானே மழை வரும் அப்படின்னு லார்ட் இந்திரன் ஒரு ரீசன் கொடுத்தாராம். உடனே இந்த பறவை இந்த தவளை எங்க கிட்ட போய் கேட்டுச்சான், தவளை நீ ஏன் கிராக் கிராக் கத்த மாட்டேங்கிற, அப்பதானே மழை வரும் அப்படின்னு இந்த பறவை இந்த ஃப்ராக் கிட்ட போய் கேக்குது. இப்ப இந்த ஃப்ராக் சொல்லுதான், எனக்கு தண்ணி படணும்ல, என் முதுகுல தண்ணி பட்டாத என்னால கிராக் கிராக்னு கத்த முடியும், நாங்க எல்லாம் நான் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்க, அதனால என்னால ரொம்ப தூரத்துக்கு தண்ணி எடுக்க நடக்க முடியல, நீ தண்ணி எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடு, அப்ப நான் கிராக் கிராக் கத்துறேன் அப்படின்னு இந்த தவளை சொன்னிச்சான். உடனே இந்த பறவையும் ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு ரிவர்ல அதோட பீக்ல
அது கொஞ்சம் தண்ணியை ஸ்டோர் பண்ணி இந்த தவளைக்கு எடுத்துட்டு வந்துச்சான். இந்த தவளை மேல அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுச்சு அந்த தண்ணிய. உடனே இந்த தவளையும் க்ராக் 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 க்ராக்னு ஹாப்பியா கத்த ஆரம்பிச்சிருச்சா. உடனே லாடெந்திரன் என்ன பண்ணாரு, மழையும் வந்துருச்சான். எல்லா ப்ரௌன் கலர்ல இருந்த செடிகளும் கிரீன் கலர்ல மாறிடுச்சான். இந்த கவுஹர்டும் பஃபலோவுக்கு சாப்பாடு கொடுத்தானா. அதனால அதுக்கப்புறம் விண்கணும் போடுற முட்டைங்களை அந்த அந்த பஃபலோ சாப்பிடவே இல்லையா, மிதிக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் அந்த விண்கணும் பேர்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான். ஸோ இந்த கதையோட மாரல் என்னன்னா, நம்மளும் இந்த விண்கணும் பேர்ட் மாதிரி ரொம்ப பிரேவாகவும் இனிமேல் வர பிரச்சனைய கடந்து போயிட்டே இருக்கணும். ஸோ என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.